ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்மொழி டிவி சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்றே ஒன்றே கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் எங்கள் நிலத்தில் நிலக்கடலை வந்து அறுவடை பண்ணோம் அப்போ எங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அங்கே நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையிலேயே வந்து நாங்கள் செடியெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவுதாரி வந்து முட்டை போட்டு வச்சுருந்தது நிறைய பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு அந்த மலாட்ட குழியில் முட்டை போட்டு வச்சுருப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கவுதாரி முட்டை பார்க்குறேன் நாட்டுக்கோழி வந்து முதல் டைம் முட்டை இடும்பொழுது ச ஒரு அளவு இருக்கும் இல்லையா அந்த அளவுக்கு தான் பார்க்கறதுக்கு இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணு டிவிட் அவன் அவங்க டேடி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களால எந்த அளவுக்கு செடி முடியுமோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பிடுங்கி வச்சாங்க ஸோ அவங்கள எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாங்க அவங்க டேடி எடுத்துகிட்டே இருந்தாங்க டிவிட்டும் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு ஒரு ஒரு செடியாக பிச்சுக்கிட்டே இருந்தான் அவனுக்கு எப்படி வந்து செடியை பிடுங்கணும் அப்படிங்கிறது தெரியவே இல்லை அவனை எடுத்து எடுத்து பார்த்தா ஒரு ஒரு இலையா இப்படிதான் ஒரு ஒரு கிளையா பிச்சுக்கிட்டே வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அவன் ரொம்பவும் கோவப்பட்டே இருந்தான் எனக்கு வந்து புடுங்க தெரியல புடுங்க தெரில இப்படியே சொல்லிட்டு அப்புறம் அவங்க டேடி வந்து சொல்லி கொடுத்தாங்க அடியில் பிடிச்சி நல்லா வந்து புடுங்கணும் அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டு செடி அவங்க எடுத்து காமிச்சாங்க அதை பார்த்த உடனே கற்றுக்கிட்டான் ஸோ கற்றுக்கிட்டு அவனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு பிடுங்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை எடுத்ததுக்கப்புறம் சரி நான் வெரி குட் அப்படின்னு சொன்னேன் உடனே வந்து பண்ணுவுக்கு ஒன்றும் தம்பி அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனை விட நான் அதிகமாக பிடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டான் வந்துட்டு ரெண்டு செடியை பிடிச்சி பிச்சை எடுத்தான் அதில் நிறைய வந்துச்சு ஸோ அவனுக்கு வந்து தம்பி ஒன்று பண்ணிவிட்டா அண்ணன் எக்ஸ்ட்ரா ரெண்டு பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ தான் ரெண்டு பேரும் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களால எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ இருந்தாங்க ஸோ பன்று வந்து அவனை ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம் சரி அப்படியே வந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு அவரை ஸோ அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் பிக் அங்கே எடுத்துக்கிட்டோம் அதே அது எல்லாமே வந்து இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து டிவிட் ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஈவினிங் டைமுங்கிறதுனால வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இது நானும் டிவிட் இமேஜ் தான் இது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எடுத்துக்கிட்டது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு சூரியன் வந்து மறியாடு அதையும் எடுத்தாச்சு ஸோ இது இது பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து என்னோடய தம்பி அவனோட ஃப்ரெண்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து செடி எடுத்துகிட்டு இருந்தப்போ எடுத்த ஃபோட்டோ தான் அது அப்படியே அங்கே நிலத்தில் நிறைய தும்பி எல்லாமே வந்து பறந்துட்டு இருந்துச்சு பண்ணு போய் தும்பி பிடிச்சார் ஸோ அந்த இமேஜ் தான் இது ஸோ அப்படியே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தது ஸோ நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் மட்டும் நிறைய மலாட்டை வந்து மூணு கொட்டை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அது அது வந்து நான் இமேஜ் வந்து எடுத்திருந்தேன் அதை தான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த செடி மட்டும் அவ்வளோ தூரம் நிலத்துலேயே ஒரு செடியில் மட்டும் தான் இப்படி இருந்துச்சு ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எல்லோ கலரில் ஸ்பைடர் இருந்துச்சு நான் க்ரீன் கலரில் ஸ்பைடர் பார்த்துருக்கேன் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த லெமன் எல்லோ கலரில் வந்து ஸ்பைடர் பார்த்தோம் ஸோ அது அப்படியே பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே சூரிய ஒளி படப்பட அப்படியே நல்லா ஒரு மாதிரி பிரைட் எல்லோ கலர் மாதிரி தெரிஞ்சிச்சு செம்ம அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே பட் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் சரி ஓகே பிடிச்சி விளையாடுவோம் நம்ம க்ரீன் கலர் ஸ்பைடர் கூட விளையாடியிருக்கோல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிடிச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பண்ணு வந்து என்கிட்ட வா என்கிட்ட வான்னு அதை வேற கூப்பிட்டுட்டே இருந்தான் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் எப்படி பண்ணு வந்து ஸ்பைடரை பிடிச்சி பிடிச்சி பார்த்தாரு குச்சி வச்சு அப்புறம் அது வரவே இல்லை அதுவும் அந்த கிராஸில் ஏறும் ஏறும்னு அவனு ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தான் ஸோ அது வந்து ஏறவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் நானே கையிலேருந்து எடுத்து கொடுத்தோன்னே அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஸோ எடுத்துக்கிட்டு ஒரே குஷியாக வந்து அவர் கிளம்பிட்டார் ஸோ இது இது பாருங்கள் இந்த பிக்கில் வந்து பேர்டு இருக்குது இது பண்ணு எடுத்த இமேஜ் தான் உங்களுக்கு எந்த இடத்துல பேர்டு இருக்குதுன்னு தெரியுதான்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து நாங்கள் மல்லாட்டெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருந்தோம் அந்த டென்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேர்டு உட்காந்துருந்துச்சு பண்ணு வந்து அம்மா இந்த இந்த நான் எடுத்த ஃபோட்டோகிராஃபி இதை இன்க்ளூட் பண்ணுங்க இன்க்ளூட் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ லைஃப்னாலே நம்மளோட மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்த்தானா கூட அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவன் எடுத்த ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறதுனால ஸோ அவன் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடை முட்டையும் வந்து கிடச்சிச்சு ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இருந்தாலும் நான் வந்து ஒரு அம்மா ஆகிட்டேன்றதுனால இன்னொரு சின்ன வயசாக இருந்தால் அது ஏதாச்சும் அதை வந்து அவிச்சு அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருப்போம் பட் எனக்கு அதை எதுவுமே பண்ணுறதுக்கு மனசே வரலை நெக்ஸ்ட் டே எடுத்துன்னு போய் வச்சிடலாமா வச்சிடலாமா இப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஸோ அது எதுவுமே பண்ணணும்னு தோணவே இல்லை ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து அங்கேருந்த கவுதாரி மொட்டை அங்கேருந்து சுற்றி இருக்கிற செடியுமே எடுக்கல அது அப்படியே நான் அங்கேயே நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி எல்லோ கலரில் ஸ்பைடர் இருந்துச்சோ அதே மாதிரியே எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு க்ரீன் கலர் ஆண்ட் இருந்துச்சு சோ நம்ம பக்கம்லாம் வந்து கிரீன் கலர் ஆண்ட்டு பாக்கறதே கொஞ்சம் வந்து ரேர் தான் அதையும் வந்து பண்ணி கண்ணு இல்ல கண்ணோட நம்ம மேலே இருக்கு கண்ணு சாப்பு கலர் அப்புறம் வந்து பார்க்க அப்புறம் முதல்ல வந்து கருப்பு கலர் அப்புறம் வந்து வெள்ளை கலர் தான் இதே தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலத்தில் செடி எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கேட்டர் பில்லர் வந்துச்சு கேட்டர் பில்லர்னாலே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் கேட்டர் பில்லர்னால் வந்து எப்படி சொல்கிற சின்ன வயசுலேருந்தே அது என்ன இருந்துச்சுன்னா என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு மணிக்கணக்காக உட்காந்து நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் ஸோ நிலத்துக்கு வந்த ரொம்ப குஷியாக சரி எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் வேலை பண்ணாமல் என்ன பூச்சி வச்சு இருக்கேன்னு எங்கள் அம்மா வேறு திட்டுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தாலும் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு அதை எடுத்து வச்சுட்டு சரி நான் தான் இப்படி இருக்கேன்னு பார்த்தா என்னோடய குழந்தைங்க எனக்கு மேலே இருக்காங்க அவங்களும் பூச்சியை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் நான் எப்படி சின்ன வயசில் இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக எல்லாத்தையும் பார்த்து விளையாடிட்டுருப்போனோம் என்ன மாதிரியே பண்ணுவோம் அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் அதை பார்த்த உடனே ஸோ அதை பிடிச்சி பிடிச்சி கிராஸ் மேலே ஏற்றி ஏற்றி வச்சுக்கிட்டு அவனும் ரொம்ப ஜாலியாக நான் எப்படி விளையாடிட்டு இருப்பனோ அதே மாதிரி இருந்தான் ஸோ எனக்கு அவனை பார்த்த உடனே என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்துச்சு ஸோ எத்தனை பேர் இந்த மாதிரி கேட்டர் பில்லர் பிடிக்கும் எத்தனை பேர் பிடிச்சி ஜாலியாக இருக்கீங்க அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போவுமே நம்மளோட சின்ன வயசில் நடந்த விஷயம் நம்ம எவ்வளோ பெரியவங்களானதுக்கப்புறம் அது நடந்தாலும் நாம் வந்து மறுபடியும் அந்த இன்சிடென்ட்டு திருப்பவும் பொழுது நம்ம மறுபடியும் குழந்தைங்களாகவே மாறிடுறோம் நிறைய பேர் அப்படி ஸோ அதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ டைம் வந்து எனக்கு போனதே தெரியல அதை வச்சுக்கிட்டு அப்போ நான் பட்டுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு மேலே அதை வச்சுக்கிட்டு ஒரே ஆட்டம் இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் நிலத்தில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செடிக்குள்ளே வந்து நாங்கள் விட்டுட்டோம் அது 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 நடந்து போகிறதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ஸோ நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் கேட்டர் பில்லர்னால் ரொம்ப ஜாலியாக வந்து பார்த்துட்ருப்பேன் ஸோ எத்தனை பேருக்கு என்ன மாதிரியே கேட்டர் பில்லர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறமா இது எடுத்து ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் வச்சு பார்த்தப்போ பார்த்திங்கன்னா இதுவுமே வெயிலில் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா லெமன் எல்லோ கலரில் கேமராவில் தெரியுது பட் வந்து நல்ல பேரட் க்ரீன் தான் அந்த கலரில் தான் இருந்துச்சு இந்த கேட்டர் பில்லர் ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து காமிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் அப்படியே சன் வந்து மறையிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதையுமே வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படியே அங்கே நாங்கள் கொஞ்சம் நிலத்துலலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இது நானும் டிவிட்டும் எடுத்துக்கிட்டது நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துட்டோம் ஸோ அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேர்டு பறக்கிறது தான் பண்ணு ஃபோட்டோ எடுத்தார் அதை இன்க்ளூட் பண்ண சொன்னார்னு பண்ணியிருக்கேன் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் எப்பொழுதுமே கால்நடைகள் வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க ஒன்று ஆடு மாடு அது மாதிரி அதனோட சாணத்துலேருந்து எரு எடுத்து தான் பயிர் வைக்கும்பொழுது போடுவாங்க ஸோ இது வந்து கிராமங்கள்லேயே எல்லோரும் பின்பற்றிக்கிட்டு வர பழக்கம் தான் ஆனால் இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து ஆடு மாடுலாம் வந்து வீட்டில் வந்து வளர்க்குறது கிடையாது ஸோ வெளியூரில் இருந்துக்கிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து விவசாயம் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்கு ஸோ அப்படி தன்னோட வீட்டில் ஆடு மாடு வளர்க்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எருவை காசு கொடுத்து வாங்காமல் அதுக்கு பதில் என்னன்னா இந்த மாதிரி வேற பக்கத்தில் வந்து நல்ல பசுமை இல்லாத இருந்து இந்த மாதிரி ஆடுகளை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி டென்ட் போட்டு வச்சிருவாங்க ஸோ அந்த ஆடு வந்து அதனோட கழிவுகள்லாம் வந்து நிலத்துக்கு வந்து உரமாக பயன்படும் இந்த மாதிரி ஆடை எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க நிலத்துல வந்து டென்ட் போட்டு தங்க வைக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஆடு யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நாம் பர் டேக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பேசி நம்ம கொடுக்கணும் ஸோ இது வந்து எங் எங்கள் வீட்டோட பக்கத்து நிலத்துல தான் இந்த டென்ட் போட்டிருந்தாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிலத்துக்காரங்களுக்கும் வந்து எரு கிடைக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கும் உணவு கிடைக்குது அந்த ஆட்டை பாதுகாக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் பணம் கிடைக்குது இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பயன் கிடைக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்துடாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்